பாருங்க பாருங்க. வாங்க கொஞ்சம் ஒரே நிமிஷம் கொஞ்சம் அமைதி. ஐயா பிடிபடாத அவர்களே, நெருங்கிய நண்பரும் எனக்கெல்லாம் ரொம்ப பலனுக்கு பிடித்தவர் நீங்க. தேனி மாவட்டத்தில் உள்ள முக்கிய தமாக தலைவர் பெரியவர் கே.எஸ். அம்மா அவர்கள் பார்க்கிறார். அவருடைய அன்பு மகன் மகேந்திரன் அவர்கள் எனக்கு, நான் இங்கே எம்பியாக இருந்த காலத்திலிருந்து எனக்கு நல்ல நண்பர். அவர்களெல்லாம் மீண்டும் மீண்டும் சந்தித்து நல விசாரிக்கிறது. இங்கே அரசியல் சந்திப்புகளெல்லாம் தாண்டி எனது நட்பை பெரியவரை பார்க்க அன்னைக்கு ஓராறு பார்த்தோம்னா அவங்கெல்லாம் என்னுடைய, நான் தேனிக்கு வந்த காலத்துலேருந்து என் மேலே கூட்டணியில் இருந்தாலும் இல்லாத போது என் மேலே அன்பாக தற்போது இப்பொழுது கூட்டணியிலே இருக்காங்க இருக்காங்க. அதனால் ஐயா ஜி கே வாசன் வர்றாங்க, அதை கூட சொல்லி வந்து பேசிட்டு அவங்க நாலு வர தான் இருக்காங்க. நான் அவங்ககிட்ட அஞ்சாம் தேதி வர சொல்லி கேட்க போகிறேன். ஏன்னா அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நண்பர் அண்ணாமலையும் அன்னைக்கு வர்றாங்க. அதனால் இவங்களை மகேந்திரன் சொன்னார், ஐயா வந்து நாலாம் தேதி வர்றதா, நான் ஃபோனில் பேசி ஒரு நாள் கொஞ்சம் தள்ளி அஞ்சாம் தேதி வந்தால் நான் மூணு பேர் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறேன். அண்ணே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? பிரகாசமாக இருக்கிறது. தேடி நாலாம் தேதி தேனி நாடாளுமன்ற தொகுதியின் மக்கள் அவர்களுக்கு நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அவர்களுக்காக பணியாற்றியதை ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு ஊரிலும் மேல் வைத்து அவர்கள் வீட்டில் ஒருவனாக குடும்பத்தில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொண்டு வரவேற்பதை நீங்களே ஊடகத்துறையை சேர்ந்தவர்களே தெரியும். நான் இந்த தேனி மாவட்ட மக்களின் வேட்பாளர். என்னை வெற்றி பெற செய்வது அவர்களுடைய பொறுப்பு, அதை அவர்கள் நிறைவாக செய்வார்கள். நம்மளால ஒண்ணும் புகுந்து இந்த மாவட்டத்துல ஒண்ணும் பண்ண முடியலையே அப்படின்னு, அதாவது மக்கள், நான் பேசுறது மக்களை பத்தி, நீங்க மாக்களை பத்தி பேசுறீங்க. மக்கள் தேனி மாவட்ட மக்கள் ஆர்வத்தில் பேசுறாங்க. தேனி மாவட்ட மக்கள் என்னை எப்படி வரவேற்கிறார்கள், நான் வனவாசம் போனதற்கு காரணமானவர்கள் யார் என்பதுன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். மீண்டும் ஒரு நல்லது ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு வேட்பாளராக வந்திருக்கேன். அதனால் அவர்களுடைய ஆதரவு எனக்கு உண்டான வாக்காளர்கள் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நான் மாபெரும் குக்கர் சின்னம் மாபெரும் வெற்றி பெறும் ஆர்கே நகரில் பெற்ற வெற்றி மாதிரி பெறும். வாக்கு வித்தியாசத்தை மக்கள் முடிச்சுக்கிறார்கள். மாங்காய் விவசாயம் பெரிய பாதிப்புள்ளாயிருக்கு. மாமலக்குழு தொழிற்சாலை கொண்டு வரணும் சொல்லி ஒவ்வொரு தேர்தலையும் வாக்குறுதி கொடுத்துருக்கு. ஆனால் இதுவரைக்கும் எந்த இதுவும் கொண்டு வரல, யாரும் கூட நடவடிக்கை எடுக்கல. நீங்கள் அது குறித்து உங்களோட கருத்தை நீங்கள் கொண்டு வரணும்னு முயற்சி எடுக்கிறீங்க சார். அதாவது உங்களுக்கு தெரியும், நான் பாராளுமன்ற உறுப்பினராக தொகுதியிலிருந்து இருந்தப்ப அம்மா அவர்கள் முதல்வராக இருந்தபடி இந்த தொகுதிக்கு, அப்பொழுது பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதிக்கு என்னெல்லாம் தேவையோ
அதெல்லாம் மக்களிடம் கேட்டு பெற்று அநேகவற்றை நிறைவேற்றியவன் நான் உங்களுக்கு தெரியும். அதுபோல நமது போடி பகுதி மக்களின் கோரிக்கைகள் எல்லாம் நான் கேட்டுருக்கேன், ஒவ்வொரு தொகுதியிலையும் பொறுப்பேன், அவற்றையெல்லாம் உறுதியாக நான் நிறைவேற்றி தருவேன் என்ற வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்து வருகிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி மாம்பழக்கூழ் தொழிற்சாலை வேண்டும் என்ற கோரிக்கை உறுதியாக நான் நிறைவேற்றி தருவேன். அது மாத்திரமல்ல, இங்கே விவசாயத்திற்கு பல்வேறு திட்டங்கள் மூலம் விவசாயத்திற்கு அவர்களுக்கு நீர்ப்பாசனத்திற்கு தண்ணீர் வேண்டும் என்ற கோரிக்கை தனியாக கோரிக்கையாக இருக்கு. அதுபோல் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுப்பதற்கு பல தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்குது. முன்ன வந்து நம்மளுக்கு இந்த பகுதி மக்களுக்கு ஏதோ உடல் திடீர் உடல்நலக்குறிவு, பாம்பு கடி, ஏதோ ஹார்ட் அட்டாக் எல்லாம் வந்தால் மதுரைக்கு தூக்கி போகிற மாதிரி இருந்தது. அம்மா அவர்கிட்ட சொல்லி இப்போ நம்ம ஆண்டிப்பட்டியில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வந்துருக்கிறதுனால, நேற்று கூட நேற்று நான் கதிர்குமார் சிங்கம்புரம் போனப்போ சொன்னார், என் மனைவி வந்து அந்த மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனதுனால தான் பாம்பு கடியிலேருந்து தப்பிச்சு உயிரோடு இருக்காங்க, நல்ல மருத்துவம் பண்ணுறாங்க. அங்கும் வந்து சில காயங்களுக்கு சிகிச்சை பெற வேண்டிய மையம் எல்லாம் கேட்டிருக்காங்க. இதுபோல் ஒவ்வொரு பகுதியாக சென்று மக்களுக்கு என்ன தேவை, அந்த பகுதிக்கு என்ன திட்டங்கள் தேவை என்று அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள், வியாபாரிகள் மற்றும் அந்த பகுதியில் வசிக்கின்ற பெரியவர்கள் அவர்களிடம் கோரிக்கைகள் எல்லாம் கேட்டு பெற்று அதையெல்லாம் தேர்தல் அறிக்கையாகவே சொல்லி அவற்றையெல்லாம் உங்களுக்கு தெரியும், மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் தான் வர இருக்கிறாங்க. அவருடைய கூட்டணி கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் வெற்றி பெற்றவுடன் உரிமையாக அவரிடம் கேட்டு, எப்படி அம்மாட்ட உரிமையாக கேட்டு பெற்றவன் முதலமைச்சர் அம்மாட்ட, அதுமாதிரி அம்மா அவர்கள் நம்மோடு இன்று இல்லை என்றாலும் மோடி அவர்கள் அம்மாவின் இடத்தில் எங்களுக்கு இருக்காங்க. அவர்களிடம் நம்ம சொந்தமாக போய் எதுவும் கேட்க போகிறது இல்லை, நம்ம தொகுதி மக்களின் பிரச்சனைகளை தேவைகளை கேட்குறப்ப உறுதியாக அவர் செய்து தரக்கூடியவர், அவர் மூலம் நிறைவேற்றி தரும்.